இந்த பகுதியில் ஸ்ரீமத் பகவத்கீதையை எவற்றை தெரிந்து கொண்டு கேட்க வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் என்பதை பாகம் 3 ஆக பார்க்கப் போகிறோம். கீதா பாஷ்யம் கேட்கும் முன் சில அடிப்படை விஷயங்களை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் வேதத்தின் உட்கருத்துக்களையும் ஆத்மஸ்வரூபம் மற்றும் பகவத்ஸ்வரூபம் தெரிந்து கொண்டு சீக்கிரமே பகவத்கீதையை புரிந்து கொண்டு பகவானின் திருவடிகளை அடையலாம். அந்த விதமாக அடிப்படை விஷயங்களை பற்றி பாகம் 3 பற்றி இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம். பாகம் 1 மற்றும் 2 கேட்காதவர்கள் தயவுசெய்து பாகம் 1, 2 கேட்டுவிட்டு பிறகு இந்த பாகம் 3 வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை விஷயங்களை போன பாகங்களில் இப்படி விஸ்தாரமாக சொல்ல காரணம் 2 தப்பு எண்ணங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதாவது 1, உடம்புதான் ஜீவன் என்ற தப்பான எண்ணம், உடம்பை காட்டிலும் ஆத்மா வேறில்லை என்ற நினைப்பு. 2, அப்படியும் சிலர் ஆத்மா இருப்பதை ஒத்துக்கொண்டாலும் ஆத்மா என்பது தனக்கே சொந்தமானது என்று நினைக்கின்றனர். இப்படி 2 தப்பான எண்ணங்களை முக்காவாசி பேர்கள் தங்களுடைய மனத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆத்மாவுக்கு எஜமான் தெய்வம் இல்லை, தானே எஜமான் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். ஆகவே இந்த 2 தப்பு எண்ணங்களை போக்காவிட்டால் ஒருவனுக்கு நிலையான சுகம், அதாவது துக்கம் கலப்பு இல்லாத ஆனந்தம் கிடைக்காது. அதனால்தான் வேதமும் கீதையும் இந்த கருத்தை வலியுறுத்துகின்றன. இதுவரை சொன்னது சாரமான அர்த்தமாகும். மேற்சொன்ன கருத்துக்கள் நம் மனதில் பயந்தால்தான் நாம் சம்சாரத்தில் உழல மாட்டோம். ஜீவனுக்கு அறிவு இருப்பதால்தான் சுகத்தை தேடுகிறான் அவன். ஆனால் இந்த உலகில் துக்க கலப்பில்லாத சுகம் கிடைக்காது. உதாரணத்திற்கு பார்க்கலாம். 1, கஷ்டப்பட்டு ஒருவன் வெளிநாடு சென்று சம்பாதித்து வருகிறான். ஆனால் அவன் வந்தவுடன் பெண்ணானவள் மகள் அதிக சீர் செய்ய சொல்கிறார். மகன் எனக்கு அதிக சொத்து வேண்டும், பணம் வேண்டும் என்று கேட்கிறான். மனைவி எல்லாவற்றையும் பிரித்து கொடுங்கள் என நிர்பந்தப்படுத்துகிறாள். உறவினர் கடன் கொடுத்து உதவ வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். திருடன் எப்போ அமாவாசை வரும், இவனிடமிருந்து திருடலாம் என நினைக்கிறான். இப்படி ஒரு மனிதனுக்கு சுகம் வந்தாலும் துக்கமும் சேர்ந்து வருகிறது. உதாரணம் 2, வசதியாக வாழ்ந்தாலும் சில சமயம் அந்த குடும்பத்தில் யாருக்காவது தீவிரமான வியாதி வந்து உண்டு இல்லை என்று பண்ணிவிடுகிறது. ஆகவே பணக்காரன் வீட்டிலும் நிம்மதியில்லை, துன்பம் வருகிறது. ஒரு நேரம் சுகமாக இருந்தாலும் துன்பமும் வருகிறது. உதாரணம் 3, சொர்க்கம் போனாலும் எப்போது சுகம் அங்கு கிடைத்தாலும் எப்போது அது முடிந்துவிடப் போகிறதே என்ற நினைவு பயமாக வருகிறது. ஆதலால் அறிவுள்ளவன் தேடும் துக்க கலப்பில்லாத சுகம் எங்கு இருக்கிறது என ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் கடைசியில் சொல்கிறார். அதாவது 33, 34 ஸ்லோகம் வாயிலாக. இப்போது மனிதன் இருப்பது நிலைத்த சுகமில்லாத உலகத்தை அடைந்திருக்கிறான். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், என்னை தியானம் பண்ணு, இடைவிடாமல் பண்ணு, பிரீத்தியுடன் என்னை நினைத்து கொண்டிரு, இப்படி செய்தால் நீ என்னிடம் வரலாம் என்கிறார். இந்த லோகத்தில் உள்ளவனை தன்னிடம் அழைத்து கொள்வேன் என பகவான் சொல்வதால் அந்த அவரின் இடம், அதாவது வைகுண்டம், நிலையான சுகத்தை உடையதாக இருக்கிறது. ஆகவே பகவானின் நித்தியமான எழுந்தருளிக்கிடமான வைகுண்ட பட்டணம் போவது என்பதே நமக்கு மேலான பிரயோஜனமாகும். இதற்கு வழி பகவானை வேறு நினைவில்லாமல், அதாவது கலப்பில்லாமல், மிகவும் பிரீத்தியுடன் தியானம் பண்ணுவதே ஆகும். இதுவே பக்தி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் மிகுந்த பாக்கியம் செய்தவர்கள்தான் இப்படி தியானம் செய்ய முடியும். ஏதோ பக்தி என்றால் போய் சாமி கும்பிடுவது, அடிக்கடி கோயிலுக்கு போவது மட்டும் இல்லை, பிரீத்தியுடன் பக்தி செய்ய ஒருவன் தன் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியும்.
அது பிரித்தியுடன் பக்தி செய்தால் தான் முடியும். இந்த வழியில் பாதி தூரம் போகும்போதே உலக விஷயங்களில் அலுப்பு வந்துவிடும். மேலும் ஆத்மாவை பார்த்தவுடன் மற்ற சபலங்களும் அவனுக்கு போய்விடும். அப்போது பக்தி யோகம் இன்னும் நன்றாக செய்யலாம். பகவத்கீதையின் முதல் 6 அத்தியாயங்கள் ஆத்மஸ்வரூபம் பார்க்கும் வழியை பற்றி விரிவாக சொல்லப்படுகிறது. 7வது அத்தியாயம் முதல் 12வது அத்தியாயம் வரை பக்தி யோகமும் பகவானை பற்றிய அறிவும் சொல்லப்படுகிறது. 13வது அத்தியாயம் முதல் 18வது அத்தியாயம் வரை மேலே சொன்ன சங்கதிகளின் தெளிவான விளக்கத்தை சொல்லப்படுகிறது. முதல் அத்தியாயம் முழுவதும், 2வது அத்தியாயத்தின் 11வது ஸ்லோகம் வரை ஸ்ரீமத் பகவத்கீதை யாரால், யாருக்கு, எந்த இடத்தில், எந்த காலத்தில், என்ன பிரயோஜனத்திற்காக சொல்லப்பட்டது என்பதை விரிவாக எடுத்துக் கூறுகிறது. 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் முதல் 30வது ஸ்லோகம் வரை ஆத்மஸ்வரூபம் எப்படி என்று பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம் வாயிலாக ஆத்மா சுயரூபம் அறிந்த பிறகு சாஸ்திரம்படி கர்மம் செய்ய வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். மேலும் 2 வித எண்ணங்களோடு செய்யணும் என்கிறார். அதாவது பகவானை சந்தோஷப்படுத்த நான் இதை செய்கிறேன், 1. 2, தெய்வம் என்னை கொண்டு இந்த வேலையை செய்கிறது என்ற நினைவோடு செய்வது, 2. இப்படி அந்த மனிதன் கர்மயோகம் செய்து வந்தால் உலக விஷயங்களில் அலுப்பு வந்துவிட்டதால் தியானம் பண்ணி ஆத்மாவை பார்க்கிறான். ஏனென்றால் அப்போது ஆத்மாவின் அறிவு நிலை பெற்று விடுகிறது. 55 ஸ்லோகம் முதல் 58 வரை, அதாவது அர்ஜுனன் கேட்கிறான், நிலையான அறிவு உள்ளவன் எப்படி இருப்பான் என்று. அதற்கு பகவான் ஆத்மா அறிவு பெற்றவன் எப்படி இருப்பான் என்று 4 படியாக சொல்கிறார். இதில் உயர்ந்தபடி உள்ளவன் ஞான யோகம் செய்கிறான் என்கிறார். அர்ஜுனன் தனக்கு ஞான யோகம் வேண்டும் என்று கேட்காமல் இருப்பதற்காக, அதாவது அர்ஜுனன் கர்மயோகம் செய்தாகணும் என்பதற்காக பகவான் சொல்கிறார், இந்த உயர்ந்தபடி ஞான யோகம் இந்திரியங்களை அடக்காமல் வராது அர்ஜுனா என்பதை 59 முதல் 68வது ஸ்லோகம் வரை சொல்கிறார். மேலும் அர்ஜுனன் ஞான யோகத்தை நான் ஏன் செய்யக்கூடாது என கேட்க, பகவான் நீ கர்மயோகத்தை தான் செய்யணும் என்று பல காரணங்களை விளக்கி 3வது அத்தியாயம் மற்றும் 4வது அத்தியாயம் 1-3 ஸ்லோகம் வரை மற்றும் 5வது அத்தியாயம் 1-7 ஸ்லோகம் வரை மற்றும் 6வது அத்தியாயம் 1-6 ஸ்லோகம் வரை எடுத்து சொல்லி ஸ்தாபிக்கிறார். கர்மயோகம் 2 நிலைகளுடன் செய்ய வேண்டும். முதல் நினைவு பகவானை சந்தோஷப்படுத்த செய்கிறேன் என்ற நினைவு. இதை செயல்படுத்த ஒருவன் எப்படி இருக்கணும் என்று 4வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம் முதல் 23 ஸ்லோகம் வரை சொல்கிறார். கடைசியில் உலக விஷயப்பற்று எப்படி அவனை விட்டு விலகுகிறேன் என்பது வரை இதில் சொல்கிறார். 2வது நினைவு, தெய்வம் என்னை கொண்டு இந்த வேலையை சேவிக்கிறது என்றதை செயல்படுத்த 5வது அத்தியாயம் 8-15 ஸ்லோகம் வரை மற்றும் 18வது அத்தியாயம் 13-17 ஸ்லோகம் வரை சொல்கிறார். எந்த வேலையும் செய்ய 5 பேர் தேவைப்படுகிறது. 1 உடம்பு, 2 இந்திரியங்கள், 3 பிராணன், 4 ஜீவன் மற்றும் இவற்றை இயக்கிற பகவான் 5 ஆவார். இப்படி கர்மயோகம் சுவரூபம் விவரித்து 4வது அத்தியாயம் 25-32 ஸ்லோகம் வரை கர்ம பிரிவுகளை சொல்கிறார். அதாவது 13 பிரிவுகள் இருக்கிறது என்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரே பலன்தான், ஏதாவது ஒன்றை செய்யலாம். இந்த கர்மயோகத்தில் கர்மம் பிளஸ் ஆத்ம அறிவு சேர்ந்து இருக்கிறது. இந்த ஆத்ம அறிவு உயர்ந்தது என 4வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம் மூலம் சொல்கிறார். ஆகவே கர்மயோகம் செய்வதால் ஆத்ம அறிவு நிலையாக இருக்கும். அதை 6வது அத்தியாயம் 7-9 ஸ்லோகம் வரை சில அடையாளங்களை உடன் சொல்கிறார். அவை சுகம் துன்பம், வெகுமானம் அவமானம், சந்தோஷம் வருத்தம்,
தங்கம் கல் எல்லாம் அவனுக்கு சமம் என்கிறார். இவனுக்கு ஆசை ஆத்மாவில் மட்டும்தான் இருக்கும் என்கிறார். ஆத்மாவை ஒருவன் எப்படி தியானம் பண்ணுவது என்பதை 6வது அத்தியாயம் 10-19 ஸ்லோகம் மற்றும் 24-28 ஸ்லோகம் வரை சொல்கிறார். அப்படி அவன் செய்யும்போது மனதால் ஆத்மாவை பார்த்து சந்தோஷமடைகிறான், மனம் அவனுக்கு சலிப்பதில்லை. 6வது அத்தியாயம் 20-23 ஸ்லோகம் வரை இப்படி தன் ஆத்மஸ்வரூபம் நன்றாக பார்த்து தான் ஞானஸ்வரூபம், எல்லா ஆத்மாக்களும் தன்னை மாதிரி என நினைக்கிறான், மனம் கணங்காங்கள் இருக்கிறான் என 6வது அத்தியாயம் 29-32 வரை தெரிவிக்கிறார். இப்படி முதிர்ந்த ஆத்மாவால் எல்லா பாவமும் போகும் என்று 36-38 வரை ஸ்லோகங்களால் சொல்லப்படுகிறது. பாவம் பகவானை தியானம் செய்யாமல் இடைஞ்சல் பண்ணிக்கொண்டே இருக்கும். பிறகு ஏன் எல்லோரும் ஆத்மாவை பார்த்து சந்தோஷப்படுவதில்லை என்றால், தால் பலன் வேண்டி மற்ற தேவைகளிடம் போகிறார்கள். இந்த ஆசை கர்மயோகம் ஆரம்பிக்க இடைஞ்சலாக ஆகிறது. ஆகவே தெய்வமாகிய பகவான் எல்லோருக்கும் பொதுவாகவே இருக்கிறார். வேறுபாடு அவனவன் கர்மாவில் மட்டுமே வந்து சேருகிறது. அதனால் கர்ம பலன்தான் பாவமாக இருப்பதால் தாம் இப்படி இருக்கிறோம் என ஒருவன் புரிந்து கொண்டு விட்டால், அதை போக்க அவனுக்கு கவலை வந்து கர்மயோகம் செய்ய ஆரம்பிப்பான் என 4வது அத்தியாயத்தில் 12-14வது ஸ்லோகம் மூலம் தெரிவிக்கிறார். ஹரே கிருஷ்ணா.